ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே நம்ப முடியாத ஒரு அதிசயத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம். அதாவது அறுபடை வீடுகளில் பழனி என்று சொன்னாலே நம்ம நினைவிற்கு ஞாபகம் வருவது பஞ்சாமிர்து தான். அதுக்கப்புறம் பழனி என்று சொன்னாலே ஞாபகம் வருவது அவருடைய சிலை தான். பாலகராக போகர் உருவாக்கிய சித்தரால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிலையானது இங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவபாசனத்தினால ஆன ஒரு அற்புத சிலை. இந்த சிலை எங்குமே இல்லாத ஒரு சிலை என்றெல்லாம் சொல்லலாம். இந்த சிறப்புமிக்க இந்த சிலையை தரிசனம் பண்ணாவே அந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவ் வைபு உருவாகும். அதனாலேயே பழனி போயிட்டு வரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்வாங்க. பழனி என்றாலே நம்ம நினைவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அந்த நவபாசன சிலையை பார்க்கறது தான் ஞாபகமாக வரும். ஸோ பழனி மலை வந்து சின்ன மலையாக இருந்தாலும் ரொம்பவே அழகான மலையாகவும் காட்சி தரும். மேலும் மலையை சுற்றி நிறைய அதிசயங்களும் ரகசியங்களும் பதிந்திருக்கு. அந்த வகையில் தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் வந்து காவடி எடுக்கிறது, பால் குடை எடுக்கிறது, இந்த மாதிரி விசேஷ வழிபாடுகள் செய்துட்ருக்காங்க. அதுலேயும் நிறைய பக்தர்கள் நேர்த்தி கடனை செலுத்துவதற்கு மலையிலலாம் நடந்தே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகனெல்லாம் தரிசனம் பண்ணி சென்றுட்டுருக்கிறாங்க. மேலும் முருகனை தரிசனம் பண்ண மலையில் போயிட்டுருக்கும் போது திடீரென அந்த மலைப்பகுதியுடைய பின்புறம் பார்த்திங்கன்னா ஒரு உருவம் வந்து சிறுவர் இதில் வந்து வர மாதிரி தெரிந்திருக்கு. மேலும் அந்த உருவம் நேராக மலையுடைய உச்சியில் ஏற மாதிரி தெரிந்திருக்கு. ஸோ தெரிந்த அந்த உருவத்தை பார்க்கும்போது அப்படியே முருகன் இருக்கக்கூடிய உயரத்தில் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. மேலும் இந்த வீடியோ தான் தற்போது வெளியாகிருக்கு. மேலும் அந்த லைவான ஒரு அதிசயத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வந்தது முருகனாக கூட இருந்தாலும் இருக்கலாம் என்பது நிறைய பேருடைய கணிப்பாகவும் இந்த வீடியோ பார்க்கும்போது சொல்கிறாங்க. முதல்ல அந்த வீடியோவை வந்து பாருங்க, பார்க்கும்போது அது உங்களுக்கு தெளிவாக வந்து இதில் தெரியும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் பார்த்தீங்கன்னா மலையுடைய அந்த பகுதியில் வெள்ளை கலரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உருவம் போகிறது அப்படியே நல்லா தெளிவாக தெரியும். ஸோ கொஞ்சம் தூரம் தெரியும், கொஞ்சம் தூரம் மறையும். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த உருவத்தை பார்க்கும்போது அந்த முருகப்பெருமான் கருவறையில் எந்த உயரத்தில் இருக்கிறாரோ அதே அளவுக்கு தான் இந்த உருவமும் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. மேலும் இதை பார்க்கும்போது முருகனே வந்து வந்த மாதிரி தான் தெரியுது. மேலும் தற்போது இந்த வீடியோ தான் வெளியாகி சமூக வலைத்தளங்களில் வைரலாகிருக்கு. வைரலான இந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்க்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சேனல்லையும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணேன். ஸோ பழனி என்று சொன்னாலே நமக்கு நிறைய அதிசயங்கள் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கல, அதில் சில அதிசயங்களை வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பழனி முருகனை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் பழனி மலை கோவில் பற்றி பல அதிசயங்களை வந்து தெரிஞ்சுக்குங்க. ஆண்டிக்கோளத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலத்து வருகிறார் பழனி மலை முருகன். அறுபடை வீடுகளில் முதல் வீடாக பழனி திருக்கோவில் உள்ளது என்று சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான கோவில் தான் இந்த கோவில். பழனி என்று சொன்னாலே நமக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நவபாசன சிலை தான் ஞாபகத்துக்கு வருவோம். இந்த கோவில் மட்டும் இல்லாமல் கோயிலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நவபாசன முருகன் சிலை பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டிருக்கு என்று கூட சொல்லலாம். இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படக்கூடிய பிரசாதம் பல்வேறு உடல் பிணிகளை போக்கக்கூடிய அருமருந்தாகவும் இருக்கிறது என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஒரு சிலைக்கு பின்னாடி நிறைய அற்புதங்கள் வந்து ஒளிந்திருக்கு. ஸோ இந்த கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம். தண்டாயுதபாணி விக்கிரத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டுமே தான் இன்றளவும் உபயோகிக்கப்படுகிறது. அவை நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி. பன்னீர் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகிக்கப்படுகிறது. மற்ற மாதத்தில் இந்த பொருட்கள் மட்டும் கொண்டு அபிஷேகம் வந்து செய்யப்படுது. இவைகளில் சந்தன பன்னீர் தவிர மற்றவை எல்லாமே தண்டாயுதபாணியுடைய சிரசுன்னு சொல்கிறாங்கள அந்த சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது. அதாவது முடிமுதல் அடிவரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் வந்து சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான். இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் என்று கூட சொல்லலாம். இது நாம் கிடைக்கிறது, இதை நாம் நெத்தியில் வைக்கிறது தான் ரொம்ப புண்ணியமான விஷயமாக சொல்லப்படுது. ஸோ பழனிக்கு போனீங்கன்னா பிரசாதமாக திருநீர் மட்டும் வாங்காமல் மட்டும் வந்துடாதீங்க.
கண்டிப்பாக வந்து வாங்கி வாருங்க. அதுக்கப்புறமா இந்த பழனி முருகனுக்கு ஒரு நாளைக்கு 6 முறை அபிஷேக அலங்காரமானது செய்யப்படுகிறது. இது 5 முதல் 7 நிமிடங்களுக்குள்ளேயே முடிந்துவிடும். நிறைய நேரம்லாம் ஆகாது, ஏன்னா பக்தர்களுடைய தரிசனமும் இருக்குல்ல, அதனால் நிறைய நேரம்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் எல்லா கோவில்கள்லேயும் ஒருவேளை மட்டும்தான் அபிஷேகங்கள் செய்யப்படும். ஆனால் இந்த முருகனுக்கு மட்டும் 6 முறை ஒரு நாளைக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்படுது. இதுவே இங்கு ஒரு தனி சிறப்பாக சொல்லப்படுது. அதே போல் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வர வரைக்கோ மாலை சாத்துவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒரு டைம் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அடுத்த டைம் வந்ததுக்கு பின்னாடி தான் வந்து புது மாலை புது அர்ச்சனைலாம் பண்ணுவாங்க. ஸோ மாத்தினதுக்கு பின்னாடியே அடுத்தடுத்து வரக்கூடிய புது மாலை அர்ச்சனைலாம் வந்து பண்ணப்படாது. அது இந்த கோவிலில் ரொம்பவே வந்து முக்கியமாக கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது. அதே போல் இரவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகனுடைய மார்பில் மட்டும் வட்ட வடிவில் ஒரு சந்தன காப்பு ஒவ்வொரு நாளுமே சாத்தப்படும். அதை சாத்தப்பட்டு தான் கோவிலுடைய கருவறையே சாத்தப்படும். ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய அந்த நெஞ்சு பகுதி வந்து சூடாகாமல் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அதாவது சூடாகாமல் இருக்கிறதுக்கு வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுவதாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. அதே போல் முருகனுடைய விக்கிரகம் இருக்குல்ல, அவங்களுடைய விக்கிரகங்களுடைய அந்த புருவங்களுக்கு இடையே, முருகனுடைய சிலையுடைய புருவங்களுக்கு இடையே ஒரு பொட்ட அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்னொரு காலத்தில் சந்தன காப்பை முகத்திலும் சார்த்தி கொண்டிருந்தனர். பின்னளவு தான் இப்போ இந்த முறை மாற்றப்பட்டு ஒரு பொட்டோட நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ தண்டாயுதபாணி விக்கிரம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மிகுந்த சூடாக இருக்குமா, அதனால தான் இரவு முழுவதும் அந்த விக்கிரத்திலிருந்து நீர் வெளிப்படுவதை வந்து தடுப்பதற்கு இந்த மாதிரி பண்ணப்படுமா. இந்த நீரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளிவருவதை வந்து அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யப்படுது. இதெல்லாம் வாங்கி குடிக்கிறது உடலுக்கு அவ்வளோ நல்லதுங்க, அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குங்க. அதனால் கண்டிப்பாக பழனி முருகன் கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி முதல் நாளே வந்து போயிட்டு காலையில் நேரமாக தரிசனம் பண்ணுவதற்கெல்லாம் பாருங்கள். ஸோ பிளான் பண்ணிக்கோங்க முதலேயே. அதே போல் தண்டாயுதபாணியுடைய இந்த சிலைக்கு நெற்றியில் ருத்ரஷம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை, விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் போகருடைய கைவண்ணம் தான். போகருடைய கைவண்ணம் சொல்கிறதா இல்லை முருகனுடைய ஆசீர்வாதம்னு சொல்கிறதா தெரில, ஆனால் அந்த சிலையை பார்க்கும்போது இந்த கைவண்ணம் வந்து நல்லா தெரியும். அந்த சிலையை சுற்றி எப்போதும் ஒருவித சுகந்த மனம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இதுவரை ஒருபோதும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே உணர்ந்திராத அளவுக்கு பரவின்னு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சுகந்த மனம் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம். அந்த அளவுக்கு வந்து வெயிட் பண்ணி இந்த சிலையை உருவாக்கியிருக்கிறாரு. அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுக்கிடையே உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்தார் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் சென்று தெரிவு செய்து கொண்டு வந்தார். 81 சித்தர்கள் இந்த நவபாசனத்தை போகர் சொற்படி தயார் பண்ணினர். இது பொதுநல எண்ணத்தோடு செய்யப்பட்டதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு ஒரு நுணுக்கமான தாள்களும் குறிப்பிடப்படுது. என்ன ஒரு அதிசயம் பாருங்க. அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல் சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து 2 குன்றையும் இப்போது இருக்கக்கூடிய இடத்தில் வைக்க செய்தார் என்று ஒரு புராண தாள்களும் உண்டு. அதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பழனி மலை. ஸோ இப்பேற்பட்ட இந்த பழனியில் அந்த மலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகன் வந்த மாதிரி ஒரு வீடியோவானது வெளியாகிருந்தது. அதை அனைவருமே பார்த்து இந்த தைப்பூச நாளில் புண்ணியமடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கு நடந்த அந்த வீடியோவை வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ இதை பார்த்த அத்தனை பேருக்குமே முருகன் வந்து வந்த மாதிரியே இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோவை வந்து பார்க்கட்டும், அவங்களும் வந்து என்னங்கிறத இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் பற்றிய சில சுவாரஸ்யங்களையும் இதில் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக வீடியோ மட்டும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும்.
மேலும் இதே போல புதிய அப்படின்னா நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னா வீடியோலாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இதே போல் அதிசய வீடியோவும் வரலாம், ஆன்மீக தாள்களும் வரலாம், இல்லை ஜோதிட தாள்களும் வரலாம். எந்த தாள்களாக இருந்தாலும் எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க நீங்கள் புதிய வீடியோக்களை தெரிந்துக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு புதிய தாள் ரோடு மெயின்னு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.